ஜட்ஜ் பண்ண முடியுது அந்த சீன் நல்லா இருக்கு. அருண் பாண்டியன் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணியிருக்காரு, நல்லா ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு சீன்ஸ் வந்துட்டு போலீஸ் ரோல் இல்லை, ஆனால் அதை நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயினை நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. படம் நல்லா போய்ட்டு நல்லா பார்க்கலாம். நல்லா சொல்லிட்டாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, பக்காவாக இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு. வந்ததுலேருந்து படம் ஸ்டார்டிங்லேருந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. இல்லை ப்ரோ ஜட்ஜ் பண்ண முடியல. எக்ஸ்பெக்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்குது, ஜட்ஜ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. இந்த கதைக்கு பர்ஃபெக்டாக இருக்காரு கண்டிப்பாக. காமெடி அந்தளவுக்கு இல்லை ப்ரோ, ஆக்ஷன் தான், ஃபுல்லி ஆக்ஷன் தான், காமெடி அந்தளவுக்கு இல்லை. படம் வந்து ரன்னிங் காமெடியோடு தான் போகுது. அதர்வாதில் இது வரைக்கும் இது பண்ணதை விட போன படத்தை விட இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ஷன் ஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்காரு. நூறை விட இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக பண்ணிக்கிறோம். ஃப்ரேம் டு ஃப்ரேம் ஃபுல்லாக இருந்து விறுவிறுப்பாக அடுத்ததுன்றான் சாமண்டன் படத்தில் எல்லாமே எதிர்பார்க்கறது தான். அந்தளவுக்கு இதில் நல்லா பண்ணியிருக்கிறேன். வேறு என்ன வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணுறாங்க படத்தில்? இல்லை, அந்த சைல்டு இது பண்ணுறதை பற்றி தான் எடுத்துருக்காங்க. இது மக்களுக்கும் தெரியணும், இது மாதிரி அனாதாசிரமமாக வச்சு நிறைய பேர் ஒரு சிலர் ஏமாத்துறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றதை அதை வந்து கொஞ்சம் மாற்றி இப்போ பப்ளிக் உணர்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நம்மளும் கண்காணிக்கணும். இனிமேல் அனாதாசிரமம் தான் இது மாதிரிலாம் பண்ணுறாங்களா என்னன்றதை நம்மளும் கண்காணிக்கணும்.